topic is prevalence and characteristic of the paru, a cross-sectional study, hospital-based. In aim வந்து முகப்பருடைய நோய் தாக்கமும் அதோடைய குணநலம் பற்றி நான் எடுக்க போகிறேன். அதனால் எங்களோட ஹாஸ்பிட்டலில் 200 பேஷண்ட் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து பார்த்தது ஏஜ் வந்து 13-50 எடுத்துக்கிட்டோம். கிரேட் வந்து கிரேட் 1, 2, 3, 4. கிரேட் 1 வந்து காம்டவுன் பேப்பிள்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கிரேட் 1 எடுத்துக்கிட்டோம். கிரேட் 2னா ஃபஸ்ட்யூன்ஸ் வந்துச்சுன்னா எடுத்துக்கோ. கிரேட் 3னா நோடல் சப்சஸ் அந்த மாதிரினா இது கீழே கொண்டு வருவோம். கிரேட் 4னா ஸ்கார் அந்த மாதிரி டைப்பில் வந்ததுனா கிரேட் 4 எடுத்துக்கிட்டோம். ஏஜில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 21-23 வந்து அதிகமாக முகப்பருனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. டேண்ட்ரஸ் இருக்கிற மேக்ஸிமம் பேஷண்ட்டுக்கு வந்து முகப்பருனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 3 தேகிகளில் பித்த தேகி வந்து அதிகமாக முகப்பரு வந்திருக்கு. டயட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஃபேட்டு அந்த மாதிரி ஆயிலி சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்கன்னா டயட் எடுத்துக்கோம் நம்ம முகப்பரு வரும்னு நம்ம நினைப்போம். ஆனால் குளுக்கோஸ் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கோங்க முகப்பரு வந்திருக்கு. ஸ்கின் டைப் வந்து மேக்ஸிமம் ஆயிலி ஃபேஸ்க்கு தான் வந்திருக்கு. வாட்டர் இன்டெக் சரியாக அதாவது 2-3 லிட்டர் பெர் டேக் எடுக்கிறவங்களுக்கு நிறைய வந்திருக்கு. ஆயில் பாத்து சரியாக சுத்தமாக எடுக்காதவங்களுக்கும் நிறைய முகப்பருனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து கிரேட் வந்து எடுத்துக்கிற ஸ்டடி வச்சு கிரேட் வந்து கொண்டு வந்திருக்கோம். கன்க்ளூஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா முகப்பரு வந்து ஃபீமேல் பேட்டர்ன் டிசீஸ் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் என்னுடைய ஸ்டடியில் வந்து முகப்பரு வந்து மேல் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபேட் ஆஃப் ப்ரோட்டீன் இன்டேக்கும் சொல்லிட முகப்பரு வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்துக்கிட்டவங்களுக்கு வந்து சூப்பர். தேங்க்யூ.